ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துருங்குமுட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அகாடமிக் 2024-25 ஆயுஷ் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ்க்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று டிஐபி, இன்னொன்று டிஎன்டி, டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பிஸ்ட். ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்கான அட்மிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன், அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்போ நம்மளுடைய சைட்டாக டீடைல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு திருநெல்வேலி, அதில் பாளையங்கோட்டையில் 50-50 அப்படிங்கிற மாதிரி 100 சீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இன்னைக்கு 19/11/2024 ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். December 2, 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ டீடைல்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு கோர்ஸு டிஐபி, டிப்ளமோ இன் ஃபார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸு ஆயுஷ் டிப்ளமோ கோர்ஸ். ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது சென்னை அண்டு பாளையங்கோட்டை. ஸோ ரெண்டு இடத்துல இந்த காலேஜஸ் இருக்குது. 12th mark பேசிஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் நமக்கு பண்ண போகிறோம். ஸோ 12th வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோர்ஸ் சூட்டபுளாக இருக்கும். வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் எடுத்து படித்தவங்களுக்கு கிடையாது, ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ரெண்டு கோர்ஸ், டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி, டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 31/12/2024 படி 17 வயசு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்டு அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்க்கும்போது 30 வயது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு 35 வயது வரை வந்து கன்செஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ வொக்கேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் ஓப்பன் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கான டியூரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன். சென்னையில் இருக்கக்கூடிய அரும்பாக்கத்தில் 50 சீட்டும் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டில் 50 சீட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஐபி கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3600, டிஎன்டி ஃபீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7200 வந்து ஃபீஸாக என்ன செய்யப்படுது, கருதப்படுகிறது, ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிங்க் வந்து ஓப்பனில் இருக்குது. நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிசி, பிசிஎம், எம்பிசி, ஸோ இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதுவே வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ஃபீஸ் கட்டின செல்லான், இது எல்லாத்தையும் சேர்த்து தபால்லையோ கொரியர்லேயோ அல்லது நேர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ்க்கு வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணணும். அது வந்துட்டு அந்த நம்மளுடைய லிங்க்லேயே வந்துட்டு இருக்குது. சரி, 19/11/2024 ஸ்டார்ட் ஆயிருக்குது. 2/12/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங் டேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பின்னாடி நமக்கு அறிவிப்பாங்க. அதுக்கான மெயில் வந்து நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீஸ் கட்டுவீங்க இல்லையா, அதுங்க வந்து எஸ்பிஐயோடைய இ கலெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழியாக தான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீஸ் கட்டியே ஆகணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த ரிசிப்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொரியர் அனுப்பணும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோர்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கு 12th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.